அப்போ திருமணம் ஏன்டா தடையாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தென்கிழக்கு சைடில், கிழக்கு சைடில் மிகப்பெரிய லெவலில் பள்ளங்கள் இருக்கு மேடம். அப்போ அந்த வீட்டுக்கு அருகாமையில் கிழக்கு சைடில் மிக மிகப்பெரிய பள்ளம், தென்கிழக்கு சைடில் தெற்கு சைடில் பள்ளமோ அல்லது கிழக்கு சைடில் பெரிய பள்ளம் இருக்கையில் பெரிய தவறுதலை ஏற்படுத்தும் மேடம். தவறான பெரிய அந்த பில்டிங்கில் ஒரு செப்டிக் டேங்க்கோ இல்லை ஒரு பெரிய பள்ளமோ இருக்கும்பொழுது இந்த பீரியட் சொல்லக்கூடிய விஷயம் அந்த பெண்ணுக்கு 3 மாதம் 4 மாதம் தள்ளி போகும் மேடம். தென்மேற்கில் தெற்கு பார்த்த மனையிலையோ மேற்கு பார்த்த மனையிலையோ அந்த தண்ணி கொண்டு வந்து கொட்டக்கூடிய தொட்டி, தண்ணீர் நீலை தொட்டியை தென்மேற்கில் அமைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு மேடம். பணம் போனவுடனே என்ன பாருங்க, இந்த கணவன் மனைவிக்குள்ள உறவும் இருக்காது மேடம், ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் மேடம். இது முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பள்ளங்கள் மிகப்பெரிய லெவலில் தவறை ஏற்படும். அதனால தென்மேற்குல பள்ளம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. அப்போ இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்கே தெரியாது அவங்களுடைய கரு கலைஞ்சிருங்கிற விஷயத்த. இது உண்மையான விஷயம் சொல்றேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும், தென்கிழக்கையும் சரி பண்ணணும். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். அலை இல்லாத கடல் கிடையாது, பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாதுங்க. ஆனால் மனித வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைக்கும் அவன் வசிக்கின்ற அந்த வீட்டின் அமைப்பிற்கும் சம்பந்தம் உண்டா? அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிட்டா நாம எல்லாம் சூப்பராக வாழலாம்? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேர்களே சார், சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சம் அடைந்தனும் ராமானுஜரே தஞ்சம், சூடி கொடுத்த சுடர்குடி கோதினாச்சியா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரி உதய நித்தியமங்கலம், ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம். சார், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு பார்த்தாலே நல்ல வரன் கிடைக்கும் சார், மகனுக்கோ அல்ல மகளுக்கோ வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக நடத்தி வைப்பாங்க, அவங்க வாழ்க்கையும் சிறப்பாகத்தான் சார் இருந்தது. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்க திருமணம் செய்து வைப்பதே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, அந்த அளவுக்கு செட் ஆக மாட்டேங்குது. காதல் திருமணமே எடுத்துக்கிட்டால் கூட கொஞ்ச நாள்லேயே அது டைவர்ஸில் போய் நிற்குது இல்லைங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வாஸ்து ரீதியாக எது காரணியாக அமையுது, அது எப்படி நாங்கள் சரி பண்ணிக்கணும் அதுவும் சொல்லுங்கள் சார். இப்போ மேடம் ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க மேடம், அது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக நல்ல இடத்துல இருப்பாங்க, அவங்க பொண்ணும் அந்த பையனுங்கிற விஷயத்தில் வேலை கிடைக்குதுங்கிறதுல ஒரு நகரத்துக்கு வராங்க மேடம். நகரத்தில் வந்து இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையோ இல்லை தனி வீடு சின்ன சின்ன வீடோ கிடைக்கும், அதில் போய் வாழ்கிறாங்க மேடம். இப்போ அங்கே இருக்கல ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் மேடம், அந்த பூர்வீகத்தில் அவங்க வாழ்கிற வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், நல்ல இடம் வந்து ஜம்முன்னு பெரிசா இருக்கும், பெரிய லெவலில் இருந்திருப்பாங்க மேடம். இப்போ அவங்க பூர்வீகம் அங்கே இருந்தாலும் இவங்க வந்து இந்த நகரத்தில் வந்து இன்றைக்கி கஷ்டப்படும் பொழுது பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் நல்ல நோக்கத்தில் தான் வராங்க மேடம், நான் யாருமே தவறாக சொல்ல மேடம். அந்த நோக்கம் நல்ல நோக்கம் இருக்கல, இவங்களுக்கு இடம் கிடைக்காம இவங்களுடைய வசதிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி இந்த ஏரி பக்கத்துலேயோ இந்த குளங்கள் பக்கத்தில் வந்து இந்த வீடுகள் நிறைய இங்கே சென்னையில் இருக்குது மேடம். இப்போ ஒரு பெரிய நல்ல பொண்ணு மாதம் ஆனால் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க வீட்டில் பயங்கர ஹாப்பி மேடம், நல்ல ஹாப்பி தான். ஆனால் பொண்ணுன்னா என்ன, நம்ம பொண்ணு வந்து என்ன பண்ணணும், திருமணம் பண்ணி கொடுத்தா தான் பெரிய மாசு, பையனாக இருந்தாலும் திருமணம் பண்ணி கொடுத்தா தான் மாசு. அப்போ அந்த இடத்துல நல்ல நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா திருமணமே தடையாக இருக்கும் மேடம், அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் திருமணம் தடை. அப்போ திருமணம் ஏன்டா தடையாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தென்கிழக்கு சைடில், கிழக்கு சைடில் மிகப்பெரிய லெவலில் பள்ளங்கள் இருக்கும் மேடம். அப்போ அந்த வீட்டுக்கு அருகாமையில் கிழக்கு சைடில் மிக மிகப்பெரிய பள்ளம், தென்கிழக்கு சைடில் தெற்கு சைடில் பள்ளமோ அல்லது கிழக்கு சைடில் பெரிய பள்ளம் இருக்கையில் பெரிய தவறுதலை ஏற்படுத்தும் மேடம். இப்போ என்னென்னா, அங்கே இருக்கையில் அந்த பொண்ணு கரெக்டாக வந்து பீரியட் ஆகிடுவாங்க, நல்லா ஜம்முன்னு 30 நாளைக்கு ஒரு பெண்கள் மாதவிடாய் காலம் சிறப்பாக நடக்கும். ஆனால் அதே பெண் இங்கே வந்தோடனே இந்த இடத்துல அந்த இடத்துல அதாவது தென்கிழக்கு கிழக்கு சைடில் தவறான பெரிய அந்த பில்டிங்கில் ஒரு செப்டிக் டேங்க்கோ இல்லை ஒரு பெரிய பள்ளமோ இருக்கும்பொழுது இந்த பீரியட் சொல்லக்கூடிய விஷயம் அந்த பெண்ணுக்கு 3 மாதம் 4 மாதம் தள்ளி போகும் மேடம். ஒன்றோட ஒன்று தொடர்புடைய விஷயம்தான் மேடம். அப்போ நம்ம வீடு வசிக்கக்கூடிய வீடும் நம்ம வாழ்க்கையில் வாழக்கூடிய இடம் அமைப்போம் ரொம்ப கவனமாக பார்த்தெடுக்கணும். ஒரு பெரிய பள்ளம் இருக்குது தென்கிழக்கு சைடில் அப்படின்னா நம்மளுடைய அதாவது பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கணும் திருமணத்துக்கு மிகப்பெரிய உள்ள தடையாக இருக்குது மேடம், நம்ம கவனித்து செய்யணும் மேடம். ஓகே சார், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசும், திருமணத்திற்கு கை கொடுக்கக்கூடிய பகுதி எது அதுவும் சொல்லிடலாம் சார். இல்லை மேடம், ஒரு திருமணத்துக்கு கை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அற்புதமான பகுதி மேடம். இப்போ திருமணம் கை கொடுக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க தென்கிழக்கு சைடை நல்லா தெற்கு சைடு நல்லா கிளியராக வச்சுக்கணும் மேடம், தென்கிழக்க நல்லா ஜம்முன்னு வச்சுக்கணும், பள்ளம் இல்லாமல் வச்சுக்கணும், நல்லா பள்ளம் இல்லாத இடமா போய் வாழ்கிற வாழ்க்கை சிறப்பான. இப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்குது மேடம், அந்த பில்டிங்கில் தென்கிழக்கில் ஒரு பெரிய செப்டிக் டேங்க் இருக்குது மேடம், அதே பில்டிங்கில் தென்மேற்கில் பெரிய தண்ணி தொட்டி சம்பு வச்சுருக்காங்க தெற்கு பார்த்த மனையில், நேற்று நான் போய் பார்க்குறேன் மேடம், அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். அப்போ அந்த வீட்டில் அங்கே இருக்கல வெளியில் இருக்க நல்லா இருக்காங்க, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய லெவலில் பொருளாதார தடையாகுது, ஆணுக்கு பொருளாதார தடை.
பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் நடக்குது மேடம். அப்போ கணவன் மனைவி அந்த இடத்துல கணவன் மனைவியாக உருவாகணும் அப்படின்னா அவங்க தென்கிழக்கு முதல்ல சரி பண்ணும் பொழுது, அதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் சரியாகும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். அடுத்தது அவங்க பார்க்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா மேடம் தென்மேற்கு. இப்போ தென்மேற்கில் வந்து பெரிய லெவலில் பள்ளங்கள் இல்லாமல் இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொண்ணை பார்த்துட்டோம், மாப்பிள்ளையை பார்த்துட்டோம், ஜம்முன்னு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நம்ம அரேஞ்சு மேரேஜே பண்ணுறோன்னு வச்சுக்க மேடம். இப்போ அந்த அவங்க வாழக்கூடிய பகுதியில் தென்மேற்கில், அதாவது தென்மேற்கில் மெரிய பள்ளமோ அல்லது ஏரியோ அல்லது குளமோ இப்போ அதை வெளியில் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அந்த பில்டிங்குள்ளே மேடம் தென்மேற்கில் தெற்கு பார்த்த மனையிலையோ மேற்கு பார்த்த மனையிலையோ அந்த தண்ணி கொண்டு வந்து கொட்டக்கூடிய தொட்டி, தண்ணீர் நீலை தொட்டியை தென்மேற்கில் அமைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு மேடம். அப்போ தென்மேற்கில் போர் போடுறது மேடம், இது ரொம்ப தவறு மேடம். இப்போ அந்த இடத்துல இவர் பெரிய லெவலில் நல்லா சம்பாரிச்சிட்ருப்பார் மேடம். அவர் ஃபஸ்ட் கிளாஸாக மாதம் 5 லட்சம் சம்பாதிப்பார். இல்லை ஒரு பிஸ்னஸ் மேலே இருந்தால் 1 கோடி 2 கோடி போட்டு ஜம்முன்னு பிஸ்னஸ் ஓடிக்கிடுங்க மேடம். இந்த பில்டிங் புதுசாக ஒரு பில்டிங்கை ஆசைப்பட்டு திருமணம் நடந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் போய் நம்ம வாழலாமேனு நினச்சி ஆசைப்பட்டு போய் இந்த பில்டிங்கில் வாழப் போவார் மேடம். இந்த பில்டிங்க்கு போனதுக்கப்புறம், இதை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அவர் 10 கோடி போட்டு வியாபாரம் பண்ணுறது ப்ளஸ்ஸாக இருக்கிறவர் 50 கோடி மைனஸ் ஆப்பிடுவார் மேடம். இதுதான் விஷயம் மேடம் அந்த இடத்துல. அப்போ பணம் போனவொடனே என்ன பண்ணுங்க, இந்த கணவன் மனைவிக்குள்ளே உறவும் இருக்காது மேடம், ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் மேடம். இது முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பள்ளங்கள் மிகப்பெரிய லெவலில் தவறை ஏற்படும் மேடம். அதனால் தென்மேற்கில் பள்ளம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும், நம்ம வந்து தொழிலையும் நம்ம ஜெயிச்சு வளரணும் மேடம். அற்புதம் சார். அடுத்தபடியாக வந்து இப்போ கணவன் மனைவி அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது குழந்தை வரம் தானே சார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கனாக்க இப்போ குழந்தை அப்படிங்கிறதே வந்து காணல் நீராக இருக்குது இல்லைங்களா. அந்த காலத்தில் ஒரு தம்பதிகளுக்கு வந்து 10-15 குழந்தைகள் கூட ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் ஒரு குழந்தை ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு கிடைக்கிறதே மிகப்பெரிய தவமாக தான் சார் இருக்குது. இதற்கு காரணியாக அமையக்கூடிய வாஸ்து பகுதி இது சார். அற்புதமான விஷயம் மேடம். இதுக்கு காரணமே நான் சொல்கிறேன் மேடம், வாஸ்துப்படி ஒரு இடம் இருக்குது மேடம் நான் சொல்கிறேன். ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து மாடர்ன் கல்ச்சர்னு கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்தோன்னு என்ன பண்ணுறோம்னா நம்ம மாடர்னாக மாறணும்னு ஆசைப்பட்றோம். இப்போ நம்ம இல்லைனாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை மாடர்னாக மாற்றுறாங்க. இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க மேடம், நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோம், ஒரு பஃபேக்கு போகிறோம், இங்கே போகிறோம், போவேல என்ன பண்ணுவோம், இங்கிட்டு ஒரு கோக்கை கையில் எடுத்துக்கிறாங்க, இல்லைனா ஒரு செவனப்பை கையில் எடுத்துக்கிறாங்க, ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பிட்றாங்க, வெஜ்ஜு சாப்பிட்றாங்க, ஏதோ சாப்பிட்றாங்க தட்சால், அதாவது செமிக்கக்கூடியாத உணவை சாப்பிட்றாங்க. இதுதான் உண்மை. அதாவது என்னென்ன மாடல் டெக்னாலஜிகள் இருக்கோ அது மாதிரி உணவும் மாறிப்போச்சு. இப்போ இதை சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்னா செமிக்கணும் அப்படின்னா செரிக்க வைக்கணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, செவனப்பை குடிக்கிறாங்க, கோக்கை குடிக்கிறாங்க. உண்மையால நான் அந்த பானங்களை தவறேன்னு சொல்கிறேன் மேடம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பானங்கள் நம்ம குடிக்கல, அதான் நம்ம உடல் வந்து மேடம் ஆக்சுவலாக வெப்பமான உடல். அப்போ சூடான பொருட்களை சாப்பிட்றது தான் சிறப்பாக ஒழிய, குளிர்ந்த நல்லா ஃபுல்லாக கூலிங்கில் உள்ள அந்த மாதிரி குளிர்பானங்கள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா விற்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் மேடம். ஆனால் நம்ம என்னென்னா திருமணமாகி தம்பதியாகக்கூடிய, அதாவது திருமண தடையை ஏற்ப, அதாவது குழந்தையின்மையை முழுக்க முழுக்க பெண்களை கெடுக்கக்கூடிய விஷயம் மேடம். அப்போ அந்த பொண்ணே ஆக்சுவலாக கருவாக இருந்தால் கூட அந்த கருவை வந்து சத்தம் போடாமல் கலைச்சிடக்கூடிய விஷயம் அந்த செவனப்போ அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பானத்தில் இருக்கு மேடம். ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். ஆமாம் மேடம், உண்மையான விஷயம் மேடம். நான் சொல்லக்கூடிய நான் யாரையும் தவறாக சொல்ல நினைக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், மாடர்னாக இருக்கணும், அப்படி ரெண்டு இது வாங்கியாலே அப்படி ஒரு கோக் எடுத்துக்கணும் மேடம். நான் ஏர்போர்ட்டில் பார்த்த விஷயங்களை பேசுகிறேன் மேடம், ஓப்பனாக. அப்போ இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அவங்களுக்கே தெரியாது அவங்களுடைய கரு கலைஞ்சிருங்கிற விஷயத்த. இது உண்மையான விஷயம் சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், தென்கிழக்கையும் சரி பண்ணணும், வடமேற்கு நம்ம வீட்டில் சரி பண்ணும்பொழுது 100% நடக்கும். நம்ம அந்நிய கலாச்சாரங்கிற விஷயத்தில், அந்நிய பழக்க வழக்கங்களில் நம்ம என்றைக்கு அடிமையாக போனோமோ அனநிலையிலும் தான் மேடம் மாட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள் மேடம், முன்னாடிலாம் பாருங்களேன், நம்ம முன்னோர்கள்லாம் ஜம்முன்னு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அழகாக மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா வெத்தலைப்பாக்கு மடித்து கொடுப்பாங்க. இதில் பெரிய தாற்பயமே இருக்குது மேடம். இந்த வெத்தலைப்பாக்கு வந்து ஆண்களுடைய வீரியத்தை உருவாக்கும், பெண்களுக்கும் இந்த மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை முற்றிலும் அகற்றிடும் மேடம். அப்போ குழந்தை பெரு ஜம்முன்னு கிடைக்கும் மேடம். இன்றைக்கி அன்னை காலகட்டத்தில் நம்ம செல்ஃபோன் யாரும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கல, நம்ம நரம்பு ஃபுல்லும்போதும் காலியாது. இன்றைக்கி பாருங்கள் மேடம், செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பழைய வழக்கங்களை மறந்ததுனால தான் பெரிய மாற்றம் வரும். நான் உண்மையால் சொல்கிறேன் மேடம், நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வெத்தலைப்பாக்கு போட ஆரம்பிங்க, ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் மேடம். நிச்சயமா சார். வாஸ்து ரீதியாக அதற்கு தீர்வாக என்ன சொல்லுவீங்க சார்? இப்போ மேடம் நம்ம தென்கிழக்கையும் சரி பண்ணணும் மேடம், வடமேற்கையும் சரி பண்ணணும் மேடம். சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் சார்? இப்போ மேடம் வடமேற்கில் வந்து மேடம் பெரிய போர் இருக்குது, ஒரு பெரிய வீட்டுக்கு வெளியில் பெரிய பள்ளம் இருக்குது, பெரிய ஒரு பெரிய வாட்டர் டேங்க், பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய தவறுதல் ஏற்படும் மேடம். நம்ம தென்கிழக்கு வடமேற்கு, தென்கிழக்குன்னா நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் மேடம். அப்போ ஜம்முனை உற்பத்தி பண்ணுற பொருள் எங்கடா வெளியில் வரணும்னா வடமேற்கு.
அப்போ குழந்தை நல்லா ஜம்முன்னு பிறக்கணும் அப்படின்னா வடமேற்கும் சரியாக இருக்கணும் மேடம். ரெண்டு பகுதியும் சரியாக இருக்கும்போது தான் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். 100% திருமணமும் நடக்கும், குழந்தை பெரும் கிடைக்கும் மேடம். அற்புதம் சார். பிறக்கின்ற அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குழந்தைகளுக்கு வந்து எக்கச்சக்கமான டிஸார்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோடு தான் அந்த குழந்தை ஜனிக்கிறது சார். ஸோ அதிலிருந்து விடுபட்டு எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், 100 ஆயுசுக்கு சூப்பராக இருக்கணும்னா அதற்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை மேடம், சிம்பிளான விஷயம் மேடம், நானே ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது சாரி. அதாவது ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம வடக்கும் கிழக்கும் ஜம்முன்னு திறந்துருக்கணும் மேடம். நம்ம வீட்டில் வடக்கும் கிழக்கும் சரியாக இருக்கும் பொழுது நமக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்ம பிறக்க போகிற சந்ததிகளுக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி எல்லாருமே பாருங்கள் மேடம், இப்போ நானே கண்ணாடி போட்டேன், நான் கண்ணாடி போட்டேன்னா எனக்கு வயசு 51-52 மேடம், தப்பு இல்லை. ஆனால் பிறக்கிற குழந்தை இன்றைக்கி கண்ணாடி போட்டு அழைகிறாங்க. அதற்கு காரணம் என்ன? கிழக்கு மூடப்படும் பொழுது அந்த வீட்டில் பெரிய தவறாக இருக்கும் மேடம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கிழக்கு வந்து திறந்திருக்கணும், வானம் தெரியணும், சூரிய வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், வடக்குலேயும் அதே மாதிரி சூரிய வெளிச்சம் வரணும், காற்று வரணுங்கிற விஷயத்தோடு நம்ம வீடு கட்டுவோம், வாழுவோம். அது மாதிரி வீட்டுக்கு போங்க. சொந்த வீட்டுக்கு ஒரு வீடு, வாடகை வீட்டுக்கு லட்சம் வீடு. அப்போ இது மாதிரி கிழக்கு திறக்கிற வீட்டில் பார்த்து போய் வாழுங்க, பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. ஆர்டிசம் மாதிரியான பிரச்சனைகளோடு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தீர்வு சார் அதுவும் இதே தான் சொல்வீங்க? ஆமாம் மேடம், உண்மையிலே இப்போ ஆர்டிசமான குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா என்னென்னா தலை சம்மந்தப்பட்டதில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் மேடம். அப்போ வடகிழக்கில் ஒரு வீட்டில் வந்து ஒரு படிக்கட்டு போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தவறை ஏற்படுத்தும் மேடம். அதனால் நம்ம உள்மூளை வடகிழக்கு படிக்கட்டோ வடகிழக்கில் வெளிமூளை படிக்கட்டோ இருந்தால் தலை சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை வரும் மேடம். அது யாருக்காக இருந்தாலும் மேடம், அந்த வீட்டோட தலைமகன் தான் முதல்ல பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு பெரிய லெவலில், ஒரு பெரிய பெரிய லெவலில் பணக்காரங்களானதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா வாட்டர் ஸ்விம்மிங் பூல்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தரைதளத்தில் கூடயும் போகிறது இல்லை. ரெண்டாவது மாடியில் போடுறாங்க, மூணாவது மாடியில் போடுறாங்க, நாலாவது மாடியில் போகிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வடகிழக்கு பகுதியில் தான் போகணுன்னு நினச்சி போடுறாங்க மேடம். அது போட்டால் என்ன பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் மேடம். அப்போ அதனுடைய பாதிப்பு நமக்கு 100% உண்டு மேடம். நிச்சயமா சார், ஆரோக்கிய வாழ்வே நிறைவான செல்வம். அப்படிப்பட்ட செல்வம் மிகுந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நாங்கள் எல்லாம் வாழணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், குட்டி குட்டி விஷயங்களை டியூன் அப் பண்ணணும், அது எப்படி பண்ணணும் அப்படின்னு அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி. விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா பணம் ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மலைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இருந்து வருவோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜாய்கிந்த், ஜெய் ஸ்ரீராம். என்னங்க, குட்டி குட்டி விஷயங்கள் தான், இந்த சேஞ்சஸ் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நிச்சயமாக நாம மட்டும் இல்லைங்க, நம்முடைய பிள்ளைகளும் சூப்பராக வாழ்வாங்க, ஆரோக்கியமாக வாழ்வாங்க, 100 வருடங்கள் சிறந்து வாழ்வாங்க. இது குறித்த அற்புதமான விளக்கங்களை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சூப்பரான தலைப்போட நானும் சரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.